அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். தினமும் ஒரு வரலாற்று செய்தி. ஒரு மனிதர் தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஒரு இரவின் போது தனது தர்மத்திற்கான பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து ஒரு மனிதனுடைய கையில் வைத்தார். ஆனால் அந்த மனிதரோ ஒரு திருடன். அது காலையில் தான் அவருக்கும் தெரிந்தது. மக்களும் பேசிக்கொண்டனர், ஒரு திருடனுக்கு போய் இவர் தர்மம் செய்து விட்டாரே என்று குறிப்பிட்டு கொண்டனர். இது அறிந்து அவர் மனவேதனைப்பட்ட அவர் சொன்னார், அல்லாஹும் அல்லக்கல் ஹம்து அலா சாரிகின், இறைவா நான் தகுதியில்லாத ஒரு திருடனினுடைய கையிலே எனது சதக்கா என்ற தர்மத்தின் பொருளையும் வழங்கிவிட்டேன். ஆனால் உண்மையில் நான் இதை அறிந்து செய்யவில்லை என்று அவர் கூறினார். மீண்டும் அவர் உறுதியெடுத்தார், இன்னொரு முறையும் அவர் சதக்கா செய்ய வேண்டும் என்று. அப்படியே இரண்டாவது இரவும் அவர் தர்மம் செய்தார் ஒரு பெண்ணினுடைய கையில். காலையில் மக்கள் பேசிக்கொண்டனர், போயும் போயும் ஒரு விபச்சாரியினுடைய கையிலே அவர் தர்மத்தின் பொருளை கொடுத்து விட்டாரே என்று. இப்போதும் அவர் சொன்னார், இறைவா நான் உண்மையில் ஒரு நல்லடியார் நல்ல மனிதனுடைய கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நாடினேன். ஆனால் வக்காத் ஃபியதி மல்லா எஸ்தஹிக்குஹா, அது தகுதியில்லாத ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணினுடைய கையிலே அந்த தர்மம் நிகழ்ந்து விட்டதே என்று அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் மூன்றாவது முறையும் அவர் தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்பி மூன்றாவது நாளும் தர்மம் செய்தார். அது ஒரு செல்வந்தனினுடைய கையில் அமைந்தது. மக்கள் பேசிக்கொண்டனர், போயும் போயும் ஒரு செல்வந்தனுக்கு இவர் தர்மம் செய்து விட்டாரே என்று. அதுவும் அவருடைய காதில் விழுந்தது, இறைவா நான் என்ன செய்வது, லக்கல் ஹம்து அலாகனியன், ஒரு செல்வந்தனுக்கு நான் தர்மம் செய்து விட்டேனே, உண்மையில் நான் தகுதியில்லாத ஒரு கையில் நான் என்னுடைய தர்ம பொருளை வைத்து விட்டேனே என்று அவர் வருந்தி கொண்டார். அவருடைய கனவில் அந்த நிகழ்வை அவருக்கு காட்டப்பட்டது. அந்த நிகழ்வில் சொல்லப்பட்டது, முதலாவதாக நீ வழங்கிய அந்த திருடன் உன்னுடைய அந்த ஹலாலான பொருள், உன்னுடைய தூய நீயத், அதன் காரணத்தினால் அந்த திருடனை அந்த செல்வம் அந்த சதக்கா திருத்திவிட்டது. அதுபோன்று அந்த விபச்சாரியான அந்த பெண்ணையும் இனிமேல் நாம் இந்த தவறு செய்யக்கூடாது என்று அந்த பொருள் அவளையும் திருத்தியது. மூன்றாவது செல்வந்தன். அவன் செல்வந்தனாக இருந்த பொழுதிலும் அவன் தான தர்மங்களை சரியாக செய்யாதவனாக இருந்தான். இது அவன் கையில் விழுந்த பொழுது அவனுக்கு வெக்கம் ஏற்பட்டு, இனிமேல் நாம் இப்படி இருக்கக்கூடாது, தான தர்மம் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பி தன்னை மாற்றிக்கொண்டான். ஆக ஒரு மனிதனுடைய நீயத்து, தூய்மை, நேர்மை, ஹலாலான சம்பாத்தியம், இது மற்றவர்களையும் மாற்றும், அதர் செய்யும் என்பதை இந்த செய்தி நமக்கு புலப்படுத்துகிறது. இந்த தகவலை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சைதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் புகாரியிலே இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாம் பெருமையை நாடி தர்மம் செய்யாமல் இறை பொருத்தத்தை மட்டுமே நாடி தர்மம் செய்வோமாக, அதிகம் தர்மம் செய்வோமாக. வல்ல அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.